வெல்கம் டு வணி சேனல். இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னாக்கா டீ கடை கஜடா தான் செய்ய போறோம். டீ கடை கஜடா எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. 200 கிராம் மாவுக்கு 100 கிராம் சுகர் எடுத்து இதை நல்லா நைஸா பவுடர் ஆகிக்கலாம். பவுடர் ஆக்கிட்டு ஒரு கிண்ணத்துல கொட்டிடலாம். கிண்ணத்துல கொட்டிட்டு அதே ஜார்லயே ஒரு முட்டையை எடுத்து ஊத்தி அதையும் நல்லா அடிச்சு எடுத்து அந்த சுகர்லயே ஊத்திக்கலாம். சுகர்லயே ஊத்திட்டு அந்த ஜார்லயே ஒரு ஸ்பூன்ல இருந்து 2 ஸ்பூன் அளவு தண்ணி ஊத்தி அதையும் அப்படியே கலக்கி விட்டு அதுலயே ஊத்திடலாம். ஊத்திட்டு ஒரு பிஞ்ச் சால்ட் போட்டு நல்லா கிண்டி விட்டுடலாம். கிண்டி விட்டுட்டு ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா, உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம் வேணானா விட்டுடலாம். நான் ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா போடுறேன். பேக்கிங் சோடா போட்டுட்டு 200 கிராம் மைதா மாவு, கோதுமை மாவுலையும் போடலாம். கோதுமை மாவில் போட்டாக்கா அவ்வளோவா டீ கடையில் செய்கிற கஜடா மாதிரி இருக்காது. மைதா மாவில் செஞ்சால் தான் பர்ஃபெக்டாக இருக்கும். 200 கிராம் மாவு எடுத்து அதிகாலே போட்டு நல்லா கிண்டி விடலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே விஸ்க்கு இருந்தாக்கா விஸ்காலே கிண்டி விடலாம், இல்லைனா ஸ்பூனாலே கிண்டி விடலாம். நான் ஸ்பூனாலே தான் கிண்டி விடுறேன். நல்லா கிண்டி விட்டுட்டு மாவு கட்டி இல்லாமல் கிண்டி விடணும். கிண்டி விட்டுட்டு அதில் ஒரு ஸ்பூன் நெய், நான் ஒரு ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். நீங்கள் நெய்யில்னா 2 ஸ்பூன் எண்ணெய் கூட அதில் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் போட்டு அதையும் நல்லா கிண்டி விடணும். வந்து தண்ணி ரொம்ப ஊற்றிடக்கூடாது, இதில் தண்ணியே ஊற்றக்கூடாது. இந்த முட்டை சுகர் அதனோட இதிலே தான் இந்த மாவு போட்டு நல்லா கிண்டி விடணும். இந்த பதத்துக்கு மாவு நல்லா கிண்டி வச்சுக்கணும். இது வந்து ரொம்பவும் லிக்விடாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் கட்டியாக இருக்கக்கூடாது. இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் ரவை, 2 ஸ்பூன் ரவை போட்டு இதில் அதிகமாக போட்டுக்கூடாது. 2 ஸ்பூன் மட்டும்தான் போடணும். 200 கிராம் மாவுக்கு 2 ஸ்பூன் ரவை இதையும் போட்டு அதையும் நல்லா அதோட மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். ரவை கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா கிண்டி விடும் கை விடாமல். கிண்டி விட்டுட்டு இது ஒரு 30 நிமிஷத்துல இருந்து 45 நிமிஷம் வரைக்கும் அப்படியே ஊறட்டும். அப்போ தான் வந்து அந்த கஜரா நல்லா உப்பி நல்லா சாஃப்டாக இருக்கும் உள்ளார. இது ஒரு 45 நிமிஷம் கழித்து எடுத்து என் அடுப்பில் பாண்டில் வச்சு எண்ணெயை ஊற்றி அந்த கஜரா முழுகிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு மாவை எடுத்து நல்லா கிண்டி விட்டு கையில் எண்ணெய் தொட்டுக்கணும். நம்ம கையில் எண்ணெய் தொடாமல் மாவில் கை வச்சுனா மாவு கையிலெலாம் ஒட்டிக்கும். கையில் எண்ணெயை தொட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சு எண்ணெய் ரொம்ப ஹீட் ஆகக்கூடாது. லைட்டாக ஹீட் ஆனதும் இந்த மாவு எடுத்து நம்ம அப்படியே உருட்டி உருட்டி போட்டுடலாம். அப்போ தான் நம்ம ஒன்று ஒன்றா போடுற வரைக்கும் அந்த சூட்டில் நல்லா மெல்லமாக வேகும். இது வந்து மேலே வந்து நல்லா கிறிஸ்பாக இருக்கும், உள்ளார வந்து சாஃப்டாக இருக்கும். நம்ம தீயை வேகமாக வச்சிட்டோம்னாக்கா நம்ம போடுறதாட்டி ஒன்று ஒன்றா போடுறதாட்டியும் தீஞ்சி போயிடும். அப்புறம் வந்து மேலே நல்லா வெந்து போயிருக்கும், உள்ளே வேகாமல் ஒரே மாவாக இருக்கும். இதுமாரி போட்டுட்டு நிறையாவும் போடக்கூடாது, ஒன்னோட ஒன்று ஒட்டுற மாரி ஒரு 3-4 இந்த மாதிரி போட்டுக்கணும். நம்ம எண்ணெய் எந்த அளவுக்கு ஊற்றுறமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு 1 நிமிஷம் அப்படியே விட்டுடணும். அதுக்கப்புறமா எடுத்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். வேகிறதுக்கு முன்னாடியே எடுத்தோம்னாக்கா அதை அப்படியே பிரிஞ்சு போன மாதிரி ஆகிடும். நல்லா 1 நிமிஷம் விட்டுட்டு வெந்ததுக்கு அப்புறமா எடுத்து திருப்பி போடலாம். இது வந்து உள்ளாரெல்லாம் மொல்லமாக தான் வேகும். எல்லாத்தையும் எடுத்து ஒன்று ஒன்று அப்படியே திருப்பி போட்டுடலாம். மொல்லமாக திருப்பி போட்டு இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே நல்லா வேகட்டும். தீயான சிம்மிலே தான் இருக்கணும், அதிகமாக வச்சிடக்கூடாது. போட்டுட்டு இந்த பொன் நேரமாக வந்ததும் எடுத்துடணும். ரொம்ப நேரமும் விட்டோம்னாக்கா அப்படியே தீஞ்சி போன மாதிரி ஆகிடும், கலரும் மாறிடும். இது வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா மேலே அப்படியே கிறிஸ்பாக அப்படியே பொற பொறன்னு இருக்குது, உள்ளே வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இதேமாரி போட்டு எடுத்துகிட்டு மீதி இருக்கிற மாவே அப்படியே போட்டு எடுத்துக்கலாம். மாவு போட்டவொடனே அப்படியே வெடிச்சு வெடிச்சு இருக்கும் பாருங்கள். இதை வந்து நம்ம கத்தியால் கீறி விடணும்னா தேவையில்லை. நம்ம வந்து எண்ணெய் நிறையா கொஞ்சம் கூட ஊற்றினாவே போதும், அதுவே தானாக வந்து டீ கடையில் செய்கிற மாதிரி பர்ஃபெக்டாக அப்படியே வந்திருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்க்குறதோட விட்றாதீங்க. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.